ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् आदित्ययश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्र सनयप्यक्ष राघव गेदव नमः உலகெங்கும் உள்ள ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 20/5/2020 சார்வரி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. இரவு 9:03 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அசுபதி. இரவு 11:53 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம் அஸ்தம். பிரதோஷ நாளாகவும் சிவராத்திரி நாளாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றாலும் கூட அந்த நீச்ச ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் எதுவெல்லாம் ஆகாதுன்னு நினச்சிங்களோ அதுவே உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலையில் கை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மர்மமான நேரத்திலும் தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் பி யு. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதங்கள் மூலமாக கட்டாய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையிலும் அனுபவ ரீதியிலும் செயல்பட்டு அற்புதமான லாபங்களை சந்திக்க முடியும். நிலையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். இருக்கிற தொழிலில் வந்து வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் உள்ள பாக்கியவான்களுக்கு கூட சொந்த கட்டடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். பொதுவாகவே ராசி பலன் சம்பந்தப்பட்ட இந்த நாளில் வந்து ரிஷபராசிக்கு நன்மையான சூழல்கள் அதிகமாக இருந்தால் கூட உங்களுடைய சுயஜா கிரகநிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா சந்தேகம் இல்லாத சாத்வீகமான உயர்வுகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண ரீதியான பாசத்தை விட மன ரீதியான உறவுகளை பலப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிஷ்டயன் 8 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சனியும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, கடந்த காலங்களில் இழந்த நலிந்த தொழில் வாய்ப்புகள் உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பாகவே அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனத்தோடும் கம்பீரத்தோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நிலையில்லாத ஜீவனம் இருந்தால் கூட நிலையான ஜீவனம், நிலையான உத்தியோகம், நிலையான தொழில் வாய்ப்பு உருவாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் அதே சமயம் வந்து மளிகை கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அதாவது மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பணம் அதிகமாக லாபமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிஷ்டயன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஐ.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யோகத்தால் மாற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால ஒரு சில நல்ல விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும். வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய அளவுக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வாய் பேச்சுக்கள் அதாவது அமைதியோடு செயல்பட்டு மிகப்பெரிய ஆடம்பரங்களையும் மிகப்பெரிய அனுகூலங்களையும் மிகப்பெரிய ஆதாயங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலை மதிக்க முடியாத உன்னதங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால புருஷ தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சப்தமஸ்தான அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நினைச்சு பார்க்க முடியாத அதாவது காலம் கடந்து போச்சு நமக்கு புத்திரப்பேர் இனிமேல் கிடைக்காது அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு கூட நல் புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேர் கிடைக்குது அப்படிங்கிற விட யோகமான புத்திரப்பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். எல்லா அவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையில் இல்லாத ஒரு கௌரவம், இதுவரையில் இல்லாத ஒரு மதிப்பு, இதனால் வரையில் கிடைக்காத மரியாதை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாகத்துக்கு தண்ணீரும் விக்கிரகத்துக்கு பன்னீரும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடும் புத சுக்கர யோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஏனோ தானோ என்று முயற்சி செய்தால் கூட அந்த முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சியும் குடும்பத்திற்கு தேவையான மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த ஒரு சில பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அரசியல் அல்லது மத போதகர் இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான மதிப்பும் பெருவாரியான பிரபலியமும் பெருவாரியான தன லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துளசி செடியும் தென்னை இலையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமையுது. ஜென்ம ராசியதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலையும் பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் அதாவது நீச்சமங்க ராஜயோகத்தோடும் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் வந்து பெரிய பெரிய பெருமைகளை சந்திக்க முடியும். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துயரப்பட்டு எவ்வளவோ சிரமப்பட்டு எவ்வளவோ அவமானப்பட்டு உங்களுடைய வெகுமானத்தில் இழந்திருந்தால் கூட உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக கண்ணியமும் அதே சமயம் கௌரவமும் நிச்சயமாகவே அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக மன சந்தோஷமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிட்டா சக்கரை வாராமல் தடுக்கலாம். இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமள ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய பொருத்தமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாகவே விலகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கும். பண வரவு சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தன வரவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வங்கி சம்பந்தப்பட்ட அரசு ஊழியராக அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அனுமானிக்க முடியாத ஒரு ஆத்மார்த்த திருப்தியும் அதற்கு மேலான பணி உயர்வு அந்த உத்தியோகத்தில் வந்து மேல் அதிகாரியுடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்திப்பழமும் செப்பு குடமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பலன் தரக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சுகஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அதைவிட சிறப்பு. அதே சந்திர பகவான் இருக்கக்கூடிய அந்த சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். முக்கியமாக வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் உருவாகும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள மாணவர்களுக்கும் கல்வி
அதிகாரி மன நிம்மதியும் புது யுக்திகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் பட்ட மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணபலமும் படைபலமும் பெருகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமும் ஆணவமும் அதிகரிக்கும். அதிகாரம் இருக்கலாம், ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட, கடந்த காலங்களில் ஏற்பட்ட சோகங்களை மறைக்கிறதற்காக, அந்த சோகங்களை வெல்வதற்காக, ஒரு சில பழிச்சொல்களிலிருந்து விடுபடுவதற்காக தகுந்த நேரத்தில் உகந்த ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அகங்காரமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நன்மைகள் மிகுதியாகும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் மத்தியில் வந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் நடுவதிலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பஞ்சமாதிபதி வந்து திசை நடத்துனாலோ, அல்லது பஞ்சமாதி வந்து தனஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னாலோ, கண்டிப்பாக தடையில்லாத தன வரவுகளை சந்திக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதற்கு தகுந்த மாதிரி பஞ்சமாதிபதி சந்திர பகவான், அதாவது ஐந்தாம் இடத்திற்குரிய சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குகளை கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு சத்தியங்களும் அதற்கான தன வரவுகளும் அதிகரிக்கும். பண நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு கூட மன நெருக்கடி இல்லாத பண தேவைகள் பூர்த்தியாகும். புதிய சொந்தங்களும், புதிய நட்புகளும், புதிய வரவுகளும், புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய இன்றைய நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். பொதுவாக நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரக நிலைகளை வச்சு இந்தந்த ராசிக்கு இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை, அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணிக்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் வந்து அதாவது வெவ்வேறு விதமான வழிபாடுகள், வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள், வெவ்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே மாதிரியான வழிபாடு, ஒரே மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்கிற விஷயத்தை எதிர்நோக்கி உள்ள நமக்கு வந்து, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செஞ்சு, அகில உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.